ஸ்கூலுக்கே போகாமல் லாக்டவுனில் வீட்டிலே இருக்க குட்டிஸை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லிடுவாங்க, இந்த சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி எது அப்படின்னு கேட்டால் சன் அப்படி. லாக்டவுன் எல்லாமே எப்பவுமே என்டர்டைன்மெண்டாக சீரியல் பார்த்துட்டு கேண்டிஸை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. போன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் என்னன்னு கேட்டால் கால்சியம் அப்படி எல்லாமே தெரிஞ்சு நமக்கு ஏன் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. விட்டமின் டிக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? விட்டமின் டி இஸ் நாட் ஜஸ்ட் அ விட்டமின், இட்ஸ் அன் ஹார்மோன். எல்லாமே ஓகேப்பா, அந்த இதுக்கான சொல்யூஷன் தான் கேட்குறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Hey guys, this is me Manoj, you're watching me on Trail Channel. And இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி அண்ட் கால்சியம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். ஸோ ஜஸ்ட் ஒன் செகண்ட் திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் சன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? சரி ஓகே, ஸோ சன்லைட் உங்கள் மேலே பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாரும் நாளைக்கு சன்னை போய் மீட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஜென்ரேஷனில் காமனாக இருக்க பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன் டென்சிட்டி. எஸ், ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா போன் டென்சிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக யாருமே நோட்டீஸ் பண்ணுறதில்ல. போன் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி அண்ட் கால்சியம் டிஃபிஷியன்சி தான். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், போன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ரீசன் வந்து கால்சியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் எவ்வளோ தான் கால்சியம் ரிச் ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, விட்டமின் டி தான் வந்து உங்களோட கால்சியம் அப்சார்ப்ஷனை ரெகுலேட் பண்ணுது. அண்ட் விட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது, ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அண்ட் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். அண்ட் இதில் விட்டமின் டி என்ன கேட்டகரின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபேட் சாலிபிள் விட்டமின். நம்ம விட்டமின் டியை பார்த்தீங்கன்னா டூ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம், விட்டமின் டி டூ அண்ட் விட்டமின் டி த்ரீ. விட்டமின் டி டூவை பார்த்தீங்கன்னா நம்ம எர்கோ கால்சிஃபிரால் அப்படின்னு சொல்லுவோம், விட்டமின் டி த்ரீ பார்த்தீங்கன்னா கோலி கால்சிஃபிரால் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, விட்டமின் டி டூவை பார்த்தீங்கன்னா பிளான் பேஸ்டு விட்டமின்ஸ் சொல்லலாம், விட்டமின் டி த்ரீயை பார்த்தீங்கன்னா அனிமல் பேஸ்டு விட்டமின்ஸ் சொல்லலாம். அண்ட் பிளான் பேஸ்டு அப்படின்னா இட்ஸ் லைக் வெஜிடேரியன், அண்ட் அனிமல் பேஸ்டு அப்படின்னா இட்ஸ் லைக் நான் வெஜிடேரியன், சிம்பிள். அண்ட் இப்படி விட்டமின் டி டூ அண்ட் விட்டமின் டி த்ரீயாக இருக்க விட்டமின் டி எப்போ வந்து ஒரு ஹார்மோனாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்லேருந்து அப்சர்வ் பண்ண விட்டமின் டி டூ அண்ட் விட்டமின் டி த்ரீயை லிவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ லிவரோட ப்ராசஸ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி விட்டமின் டி டூவை பார்த்தீங்கன்னா எர்கோ கால்சிஃபரல் அப்படின்னு சொல்லுவோம், விட்டமின் டி த்ரீயை பார்த்தீங்கன்னா கோலி கால்சிஃபரல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த எர்கோ கால்சிஃபரல் அண்ட் கோலி கால்சிஃபரல் லிவர் ப்ராசஸ் பண்ணி கால்சி டயாலாக சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்னியோட ரோல். கிட்னி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கால்சி டயாலாக இருக்க இந்த காம்போனண்ட்டை ப்ராசஸ் பண்ணி கால்சி ட்ரையால் அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டை கன்வெர்ட் பண்ணும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது, கால்சி ட்ரையால் இஸ் அன் ஹார்மோன். இந்த கால்சி ட்ரையால் ஹார்மோன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டில் இருக்க கால்சியமை பிளட் ஸ்ட்ரீமில் ரெகுலேட் பண்ணும். அண்ட் கமிங் டு தி பாயிண்ட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டில் இருக்க கால்சியமை ஸோ அப்சர்வ் பண்ணி நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் ரெகுலேட் பண்ணுறதுக்கு விட்டமின் டி தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த ப்ராசஸை நம்ம ஒரு ஷார்ட் நோட்டாக பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபுட்லேருந்து கிடச்ச விட்டமின் டி பார்த்தீங்க அப்படின்னா கால்சிஃபெரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விட்டமின் டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், விட்டமின் டி டூ அண்ட் விட்டமின் டி த்ரீ, விச் இஸ் எர்கோ கால்சிஃபெரால் அண்ட் கோலி கால்சிஃபெரால். அண்ட் இந்த ரெண்டு கால்சிஃபெரலோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லிவர் தான் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு கால்சிஃபெரலையும் லிவர் ப்ராசஸ் பண்ணி நமக்கு கால்சி டயால் அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டாக கொடுக்குது. கால்சி டயாலாக வந்து இந்த காம்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜாக கிட்னி ப்ராசஸ் பண்ணி கால்சி ட்ரையாலாக கொடுக்குது, விச் இஸ் அன் ஹார்மோன். அண்ட் இந்த ஹார்மோன் தான் பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்சர்ப்ஷனுக்கு ஒரு கீ ஃபேக்டராக இருக்குது. அண்ட் விட்டமின் டி டூவோட சோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், லைக் யூவி ரேஸ் பாஸ் பண்ண மஷ்ரூம்ஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூசஸ் அண்ட் லைக் ஆல்மண்ட் மில்க், ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அண்ட் விட்டமின் டி த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அனிமல் பேஸ்டு விட்டமின். அண்ட் இதனோட சோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபேட்டி ஃபிஷ் அண்ட் பீஃப், எக் யாக்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அதர் டைரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்துமே வந்து விட்டமின் டி த்ரீ பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாக இருக்கும். இதில் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி டூ அண்ட் டி த்ரீயை கம்பேர் பண்ணும்போது டி த்ரீயை வந்து கிட்னி அண்ட் லிவர் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி கால்சி ட்ரையலாக கன்வெர்ட் பண்ணிடும். அண்ட் இந்த ரீசனால தான் நீங்கள் எந்த மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு விட்டமின் டி டேப்லெட்ஸ் கேட்டாலுமே விட்டமின் டி த்ரீ தான் கொடுப்பாங்க, விச் இஸ் கோலி கால்சிஃபெரால். நம்ம இப்போ பார்த்த சோர்ஸ் தான் வந்து விட்டமின் டியோட சோர்ஸஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச சன் தான் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அதிகமாக ப்ரொவைட் பண்ணுற ஒரு சோர்ஸ். அண்ட் இதில் ஒரு சூப்பர்மான வார் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பாடி என்ன லெவல் ஆஃப் விட்டமின் டி டிமாண்ட் பண்ணதோ ஸோ அதை வந்து நம்ம பாடியே சிந்தசைஸ் பண்ணிக்கும். அண்ட் ஒன் மோர் திங், உங்களில் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஸோ யூவி ரேஸ் எல்லாமே வந்து அயனைசிங் ரேடியேஷன் தானே, ஸோ இது வந்து நம்ம செல்ஸ்க்கு எந்த டேமேஜும் பண்ணாதா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், இட்ஸ் அயனைசிங் ரேடியேஷன், பட் இது வந்து நம்ம செல்ஸ்க்கு எந்த டேமேஜும் பண்ணாது. சன்லேருந்து வர யூவி ரேஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த்ரீ டைப்ஸாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, ஏ டைப், பி டைப், சி டைப் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணி விட்டமின் டியை சிந்தசைஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா டைப் பி. ஸோ யூவி பி ரேஸ் தான் வந்து நம்ம விட்டமின் டிக்காக யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஓகே, இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முக்காவாசி பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி அண்ட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும், விச் இஸ் வெரி வெரி ஹை அண்ட் இட்ஸ் நாட் அ ஜோக். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமாகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், பட் இப்போ நம்ம இதை அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய ரிஸ்க்கில் தான் இது எடுத்துகிட்டு போய் நம்ம விடும். கைஸ் நம்ம இப்போ எல்லாருமே வந்து லாக்டவுனில் தான் இருக்கும், ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கும், கண்டிப்பாக வந்து நம்ம வீடியில் பால்கனியோ இல்லை டெரஸோ இருக்கும். ஸோ எல்லாருமே மார்னிங் ஒரு 7:00 டு 7:30 வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. அப்படி என்னால் வாக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சோர்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ சன்னுக்கு அப்புறம் இருக்க அடுத்த மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபிஷஸ் தான். அப்படி உங்களால் ஃபிஷ் சாப்பிட முடியல அப்படின்னா ஸோ காட் லிவர் ஆயில் நீங்கள் மெடிக்கலில் போய் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பில்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்க குவாரண்டைனில் நீங்கள் டெய்லி ஒரு பில்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே ஸோ இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அண்ட் கைஸ் இன்னொரு ஃபனியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் பேப்பரில் சொல்லியிருந்தாங்க, ஸோ மார்ச் எண்ட்லேருந்து செப்டம்பர் எண்ட் வரைக்கும் இட்ஸ் அ குட் டைம் டு ப்ரொடியூஸ் விட்டமின் டி பை ஆர் பாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், அண்ட் நம்ம மார்ச் எண்ட் வர போகிறோம், ஸோ செப்டம்பர் வரைக்கும் நம்ம வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் வாக். அண்ட் கைஸ், ஃபிஷ் ஆயில் கிடையாது, காட் லிவர் ஆயில். ஸோ காட் லிவர் ஆயிலுக்கும் ஃபிஷ் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.